பல்வேறு செய்திகளை சுருக்கமாக செய்தி தூரல்களாக பார்ப்போம். சேலம் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை வழக்கில் தொடர்புடைய மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சேலம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சூரமங்கலம் நரசோதிப்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜின் வீட்டில் வாடகைக்கு கொடி வந்த மாதேஸ்வரன் வீட்டை காலி செய்த பின்பு அட்வான்ஸ் தொகையை திரும்ப கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த தொகையை கொடுக்காததால் ஆத்திரமடைந்த மாதேஸ்வரன் அவரது நண்பர்கள் பெருமாள் செல்வம் மூவரும் கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இது குறித்ததான தீர்ப்பு இன்று சேலம் மாவட்ட இரண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. செல்வராஜுக்கு அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சென்னை ஓட்டேரியில் பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓட்டேரியில் உள்ள பராக்கா சாலை ஒத்தவடை தெருவைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் 21 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் குளிப்பதை சுவர் மீது ஏறி நின்று வீடியோ எடுத்துள்ளார். இதை பார்த்த அந்த பெண் கூச்சலிடவே பெண்ணின் தாய் ஓடி வந்து வினோதிடம் இருந்த செல்போனை பிடுங்கியுள்ளார். இதுகுறித்து தலைமை செயலக அனைத்த மகளிர் காவல் நிலையத்தில் பெண்ணின் தாய் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அயனாவரம் பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் வினோத்குமாரை கைது செய்த போலீசார் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையின் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை போடும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை தொடங்கி வைத்தார். மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட சுப்ராய நகர் பகுதியில் மழைநீர் வடிகாலுடன் சிமெண்ட் சாலை, சிறுவர் பூங்கா மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் அமைத்தல் என மொத்தம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறவுள்ள நிலையில் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணியினை மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நகர்மன்ற தலைவி லலிதா சரவணன், நகர துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், நகராட்சி ஆணையாளர் மார்ட்டின் நிக்சன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி அடுத்த பாளையம்புதூரில் திடீரென மூடிய நூல் பஞ்சாலையை மீண்டும் திறக்க கோரி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வங்கியில் வாங்கிய கடனை செலுத்தாததால் நூல் பஞ்சாலை மூடி சீல் வைக்கப்பட்டது. இதனால் ஆலையில் பணிபுரிந்து வந்த 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆலையை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் மூடிய ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வந்த நிலையில் தொழிலாளர்கள் ஆலயத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் பெண் வன்கொடுமை வழக்கில் சமூக ஆர்வலர் பியூஸ் மானுஷ் கைது செய்யப்பட்டார். சேலம் கொண்டநாயக்கன் பட்டியைச் சேர்ந்த எஸ் என் சிங் ஆஷா குமாரி தம்பதியினருக்கு சொந்தமான வீட்டில் பியூஸ் மானுஷ் குடியேறினார். இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் இறந்துவிட அவரது மனைவி பெங்களூருவில் குடியேறியதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரியில் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் வீட்டை காலி செய்ய வலியுறுத்தியதற்கு மறுப்பு தெரிவித்த பியூஸ் மானுஷ் ஆஷா குமாரியை கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆஷா குமாரி மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். இதையடுத்து பியூஸ் மானுஷ் மீது பெண் வன்கொடுமை, தகாத வார்த்தைகள், திட்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றுவதற்காக லட்சுமி ஹயக்ரீவர் பூஜை மற்றும் ஆலோசனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற ஹயக்ரீவருக்கு சிறப்பு யாக மற்றும் சரஸ்வதி பூஜை நடைபெற்றது. இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் 1100 மாணவர்களுக்கு 60,000 ரூபாய் மதிப்பில் எழுதுகோல் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அடுத்துள்ள பில்லமநாயக்கன் பட்டி ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை திண்டுக்கல் மாவட்ட கோட்டாட்சியர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுக்கடை, திருச்சி, சிவகங்கை, தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 550 ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் 400 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பீரோ, சேர், தலைக்கவசம், சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதற்காக பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு
திண்டுக்கல் மாவட்டத்தில் கிறிஸ்தவ மக்களின் பண்டிகையான சாம்பல் புதன் நிகழ்வு தொடங்கியது. சாம்பல் புதன் என்பது ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பு வரக்கூடிய 40 நாட்களை தவக்காலமாக கடைபிடிப்பது ஆகும். இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் விரதம் இருந்து ஆடம்பரங்களையும் கொண்டாட்டங்களையும் தவித்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவர். இதனை ஒட்டி திண்டுக்கலில் உள்ள பழமை வாய்ந்த தூய வியாகுல அன்னை திருத்தலத்தில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்று வழிபாட்டில் ஈடுபட்டனர். திருப்பலியில் பங்கு தந்தை பன்னீர்செல்வம் ஆலய வழிபாட்டில் ஈடுபட்ட அனைவரது நெற்றியிலும் விபூதியை பூசினார். தொடர்ந்து செய்தி துறைகளை தற்போது பார்ப்போம். கடலூரில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களுக்கான கூட்டம் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் திருமாறன் மற்றும் தேமுதிகவை சார்ந்த மாவட்ட துணைத் தலைவர் ரிஷ்வானா பர்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பழுதடைந்த நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை புதுப்பிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் சாலை வசதி, குடிநீர், கழிப்பறை வசதி, தெருவிளக்கு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் சிப்காட் பகுதியில் நிலவும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பற்ற தன்மை மற்றும் குடிநீர் காற்று மாசுபாடு குறித்தும் விவாதம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 45 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் 20 தேதி பூ அலங்கார மண்டகப்படையுடன் திருவிழா தொடங்கியது. 21 தேதி பூ அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. மேலும் பால்குட ஊர்வலம் மற்றும் முளைப்பாறை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாதி மத வேறுபாடு இன்றி அனைவரும் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரை அடுத்து ஜெயன் மெட்டல்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்றது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஜெயன் மெட்டல்ஸ் ரோலிங் மில்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான தொழிற்சாலைகள் மாதவரம், கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரை அடுத்து 3 தொழிற்சாலைகளிலும் சுமார் 50 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து சோதனை முடிவில் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் BSNA பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தரமான வாழ்க்கையான அணு தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த முனைவர் வெங்கடேசன் மற்றும் மதன் மோகன் சிறப்புரையாற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியும் கருத்தரங்கமும் நடைபெற்றது. முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரெட்டிப்பட்டியில் பெண்ணாகரம் தேமுதிக கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனை ஒட்டி கட்சியினருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பெண்ணாகரம் ஒன்றிய செயலாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், மாவட்ட செயலாளர் தம்பி ஜெய்சங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் பெண்ணாகரம் ஒன்றிய செயலாளர் உதயகுமாரின் பிறந்த நாளை ஒட்டி விழா கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் விஜய் சங்கர், காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், முனியப்பன், முனியேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சின்னரத்தம் பகுதியில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் இருசக்கர வாகனம் முற்றிலும் இருந்து நாசமாகியது. சின்னநத்தம் பகுதியில் மேகநாதனும் அவரது மனைவியும் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது உயர் மின் கம்பத்தில் இருந்து திடீரென மின்கம்பி விழுந்து இருவரும் இருசக்கர வாகனத்தை விட்டு ஓடிவிட்டனர். இதையடுத்து மின்கம்பி இருசக்கர வாகனத்தில் பட்டவுடன் திடீரென தீ பற்றியது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு தீயணைப்புத் துறையினர் எரிந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை அணைத்தனர். மேலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ARC கருத்தரித்தல் மையத்தின் 21வது கிளை சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள குளோபல் மருத்துவமனை வளாகத்தில் திறக்கப்பட்டது. இதில் அதிநவீன கருத்தரிப்பு மையம் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கம் இடம்பெற்றுள்ளது. இதில் தலைமை மருத்துவர் மகாலட்சுமி சரவணன் கலந்து கொண்டு புதிய அறுவை சிகிச்சை அரங்கினை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குழந்தை பேறு கிடைக்க வருகை புரிந்த தம்பதியினருக்கு சிகிச்சை முறை குறித்தும் தீர்வுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தை பாக்கியமில்லாத தம்பதியினர் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய முறையில் ஆலோசனை வழங்கி தீர்வுகள் குறித்து எடுத்துரைத்து பின்னர் அவர்களின் சம்மந்தத்துக்கு பிறகு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இந்த விழாவில் மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் ARC மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஸோ இந்த IVF இக்ஸி சிகிச்சை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இந்த சிகிச்சையை மேற்கொண்டுட்டு மறுமுறை இந்த சிகிச்சைக்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய காரணம் வந்து அவங்களுடைய பொருளாதார கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து இந்த மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேயில் வந்து இந்த ஏற்கனவே சோதனை குழாய் சிகிச்சை செஞ்சு ஃபெயிலியர் ஆன மக்களுக்கு மட்டும் ஒரு ரொம்ப சிறப்பு முகாமாக வந்து ஒரு சிலருக்கு இலவசமாகவே வந்து இந்த IVF இக்ஸி சிகிச்சை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்காக சில மருந்துகள் கொடுக்கக்கூடிய கம்பெனி பீப்புள் கிட்டக்கு வந்து மருந்துகள் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். டாக்டர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் அவங்களோட ஃபீஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து பேசி கன்சென்ட் வாங்கி ஒரு சில தம்பதியினருக்கு இந்த சிகிச்சையை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும்னு இருக்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.